கர்ம வினைனா என்ன? நம்முடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான வழிமுறைகள் என்ன? நீங்கள் வந்து ஒருவரை கெடுப்பார் நிலையாகவே உட்படுத்தி கொண்டு வாழ்வேறானால் வாழும் வாழ்க்கையில் பாதி வசந்த காலமும் மீதி காலங்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாவச்சுமைகளை அனுபவிப்பீர்கள். தவறாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் நான் இருந்துச்சு. நான் என்னைக்கு நல்லவனாகணும்னு நினைச்சேன்னா அன்னையிலிருந்து இப்போ வரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பழையபடி நான் கெட்டவனாகவே மாறிடலாமா? இப்படி கேட்குறவங்க பல பேர் இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை தவறுகளிலே அப்படியே அச்சு பிழையில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நன்மை என்று வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் உங்களுக்கான கஷ்டங்களை கடவுள் கொடுப்பார். எதற்காக? உங்களுடைய வினைக்கான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய கடவுளின் பரிசளிப்பே கர்மவினை. கர்ம வினைகளை அழிக்க முடியுமா? கர்ம வினைகளை அழிப்பது எப்படி? பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் கர்ம வினைகளை அழிப்பது எப்படி? கர்ம வினைகளை அழிக்க முடியுமா? நம்முடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான வழிமுறைகள் என்ன? கர்ம வினைனா என்ன? இந்த கர்ம வினையை குறைப்பதற்காக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறதே, அது உண்மையான நிலையாக இருக்குமா? இல்லை, ஒருவருடைய கர்மாவை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்ற நிலை உள்ள பொழுது எப்படி அந்த கர்மாவை கழிக்க முடியும் என்ற கேள்வி உங்கள் மனதில் கண்டிப்பாக இருக்கும். அப்ப கர்ம வினையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் இந்த பகுதி நம்ம வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கர்ம வினை அப்படின்னா என்ன? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏற்றவாறு இந்த உலகத்தில் கடவுள் அதற்கான பிரதிபலன்களை கொடுப்பார். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் நல்லதே செய்வீர்களானால் உங்களுடைய அகத்திலிருந்து, உங்களுடைய எண்ணங்களிலிருந்து, உங்களுடைய பஞ்ச உடலிலிருந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்லதையே சிந்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய உடல் அணு மொத்தமும் எண்ணங்கள் பூரா தீமையாகவும் தீமையிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலையாகவும் நீங்கள் வந்து ஒருவரை கெடுப்பார் நிலையாகவே உட்படுத்தி கொண்டு வாழ்வேறானால் வாழும் வாழ்க்கையில் பாதி வசந்த காலமும் மீதி காலங்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாவச்சுமைகளை அனுபவிப்பீர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கர்ம வினைனா என்ன? உங்களுடைய வினைக்கான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய கடவுளின் பரிசளிப்பே கர்ம வினை. நல்வினை தீவினை, ஓகேங்களா? அதில் கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடிய வினை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினை. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் கர்ம வினைக்கு எடுத்துக்காட்டா? அவ்வளோதான். நீ என்ன செய்கிறீங்களோ அதான் உங்களுக்கு பிரதிபலனாக வரும். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும், அவ்வளோதான். இவ்வளோ சாட்டாக முடிச்சிட்டிங்களே சாமி, அவ்வளோதான். இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனெலாம் தேவையே கிடையாது. முதல்ல அப்பா செஞ்சது வரும், அம்மா செஞ்சது வரும், பாட்டி செஞ்சது வரும், பரம்பரையாக செஞ்சது வரும், எது வரும், புண்ணியங்கள் தொடர்ந்து வரும். ஆனால் அதை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது கர்ம வினையாக இருந்தாலும். எப்படி? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமான, தூய்மையான, நன்மையான வாழ்க்கையாக வாழும் பட்சத்தில் எந்த வினையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஐயா, ஒரு காலம் நான் தவறான மனிதனாக வாழ்ந்துட்டேன், இப்போ சரியாக வாழ நினைக்கிறேன். தவறாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் நான் இருந்துச்சு. நான் என்னைக்கு நல்லவனாகணும்னு நினைச்சேன்னா அன்னையிலேருந்து இப்போ வரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பழையபடி நான் கெட்டவனாகவே மாறிடலாமா அப்படின்ற எண்ணம் கூட என் மனசில் வருது. இப்படி கேட்குறவங்க பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு, ஐயா நான் 15 வருஷமாக குடிப்பழக்கம் உள்ளவன், மது பழக்கம் உள்ளவன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியை விட்டு 5 வருஷம் ஆச்சு. குடிக்கிறப்பெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல வருமானம் இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தேன், ஏன் நினச்சதுக்கு எல்லாம் பண்ணேன். இப்போ இந்த குடியை விட்டு 5 வருஷம் ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டு தூங்க முடில, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, நான் இன்றைக்கி ஒழுக்கமாக இருக்கேன், ஆனால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வாழ்க்கையில் பாதி சந்தோஷங்களையும் பாதி துன்பங்களையும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், இறைவன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்றால்,
அதை பிரித்து உங்களுக்கு நீங்களே நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உண்டுபடுத்தி கொள்ள வேண்டும். புரியல உங்களுக்கு? தீமை என்று நினைத்தால்தான் அது தீமை. எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தை உங்களுக்குள் ஊடுபடுத்தி விட்டீர்கள், உட்படுத்தி விட்டீர்கள் என்றால் எல்லாமே நன்மை தான். சரிங்களா? ரோட்டில் போகிறோம், கல்லெடுத்து எரிஞ்சதால் நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அது நீ செஞ்ச வேணை. சும்மா போய்கிட்டு இருக்கப்பே ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அது நாய்க்கு வந்த வேணை. புரியுதா? ஏன்னா உன்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேர்த்த கடிச்சு அப்படின்னா கார்பரேஷன் சொல்லி நாயை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. எங்கே? காப்பகத்தில், அங்கே இங்கே. இல்லை நாய்க்கு வெறி பிடிச்சிருக்குன்னு அடுத்து ஊசி போடுவாங்க. ஆனால் சும்மா இருக்க நாயை பூரா கல்லெடுத்து அடித்த அப்படின்னா அதற்கான வினையை நீ தான் அனுபவிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை தவறுகளிலே அப்படியே அச்சு பிழை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நன்மை என்று வாழ்க்கை வாழும் பொழுது தான் உங்களுக்கான கஷ்டங்களை கடவுள் கொடுப்பார். எதற்காக? நீ மீண்டும் பழைய நிலையை அடையக்கூடாது என்பதற்காக. அப்போ இது எல்லாமே ஒரு கர்மா தான். அப்போ இந்த கர்மாவை போக்குறதுக்கு என்ன வழி சாமி? நல்லதே பண்ணுறேன், நல்லதே நினைக்கிறேன், என்ன வழி? ஒரு எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கர்மாவை முழுமையாக குறைக்க முடியாது. சரிங்களா? முழுமையாக குறைக்க முடியாது. சில விஷயங்களை அனுபவித்து ஆகணும்னு எழுதியிருக்கும்போது அதை கண்டிப்பாக அனுபவித்து ஆகணும். விதியை மதியால் வெல்ல முடியும், அது உங்களால் மட்டும்தான் முடியும். சில பேர் ரொம்ப குழப்ப நிலையிலே இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கான சில்லறை காசு இருக்குது. 1 ரூபா காசாக 10,000 ரூபாயாக வச்சுருக்கீங்க. பாக்கெட்டில் போட முடியுமா? முடியாது. இல்லை குட்டியோண்டு பர்ஸில் போட முடியுமா? முடியாது. இல்லை இவ்வளோ பெரிய பையில் போட முடியுமா? 10,000 ரூபாய் காசு போட முடியுமா? முடியாது. அப்போ 1 ரூபா காசாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு இவ்வளோ பெரிய பை எங்கே போனாலும் அதை தூக்கிக்கிட்டு தான் போகணும் நீங்கள். அப்போ அந்த 10,000 ரூபாய்க்கான நாணயங்கள் உங்களிடம் இருக்கும் பொழுது அந்த 10,000 ரூபாய்க்கான நாணயமுமே வந்து கர்மம் தான். அதை நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்துட்டு எப்பா எனக்கு சில்லற காசு வேணும், இந்தப்பா பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5-2000 ரூபா தலை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. 10,000 ரூபா சில்லற காசு அங்கே போயிடுது. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய கருமத்தினுடைய அளவை நீங்கள் 75% குறைத்து கொண்டு விட்டீர்கள். ஆனால் அதே 10,000 ரூபாய் தானே உங்கள்கிட்ட கையில் இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நீங்கள் இந்த கர்ம வினையை கழிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடவுளுடைய இறைபக்தியை முழுமையாக நீங்கள் நாட வேண்டும். சித்தர்களுடைய பாதையை நீங்கள் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். சித்தர்களை வணங்க வேண்டும், மகான்களை வணங்க வேண்டும், ரிஷிக்களை வணங்க வேண்டும், தேவர்களை வணங்க வேண்டும், ஆன்மீகவாதிகள், உண்மையான நேர்மையான உள்ள ஆன்மீகவாதிகளை வணங்க வேண்டும், குருவின் சொல் கேட்க வேண்டும், பெற்றோரின் சொல்லை மதித்து நடக்க வேண்டும். நீங்கள் மகான்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் போகும்போது உங்கள் அறியாமல் உங்கள் உடம்பில் ஒரு வைப்ரேஷன் வரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்திற்காக நீங்கள் தேடி செல்லக்கூடிய ஒரு வழி. அப்போ உங்கள்கிட்ட சில்லறை காசு போன்று இருக்கக்கூடிய கனமான, தூக்க முடியாமல் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை இது போன்று சித்தர்களுடைய ஜீவசமாதிகளையும், மகான்களுடைய ஜீவசமாதிகளையும், சித்தர்களுடைய கோயில்களையும், சித்தர்களை பின்தொடர்ந்து வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளையும் அணுகும் பொழுது, அவர்களிடம் நீங்கள் தீட்சை பெறும் பொழுது, ஆசீர்வாதம் பெறும் பொழுது, சித்தர்களை முழுமையாக உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து வழிபடும் பொழுது, கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கர்ம வினை என்பது பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதை செய்தாலும் எனக்கு ஒன்றுமே சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மனநிலையை நீ உன் மனசுக்குள்ளே உட்படுத்திக்கிட்டேன்னா, சிறு கல் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாறையாகத்தான் தெரியும், கடினமாகத்தான் தெரியும். அதே நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் அடப்போடா இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன், இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மனநிலையை நீங்கள் உட்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க,
18 முறை கஜினி முகமது படையெடுத்தார், அதன் பின்புதான் வெற்றி பெற்றார் அப்படின்ற வரலாற்று கூற்ற சொல்லுவாங்க. ஆனால் அந்த 18 முறையும் அவரை வரவிடாமல் விரட்டின அந்த மாமன்னரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த 18 முறை தொடர்ந்து தோல்வி பெற்று அந்த 19வது முறை தான் அவர் வெற்றி பெற்றார். அதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய பதிவு பெற்றுச்சு. புரியுதுங்களா? முதல்ல அப்போ ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் போராட்ட குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் எளிமையாக. சில விஷயங்களை முழுமையான பகுத்தாய்ந்து அதன் பின்பு அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம வெளியில் எடுத்து செயல்படுத்த முடியுமோ அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது நம் மனநலன், குணநலன், நம்ம பண்பு நலன், சமுதாய நிலைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் சிறம்படும், சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எனவே கர்மநிலை கர்மாநிலையெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. எது இந்த பிரபஞ்சத்தில் நடந்தேற வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடந்தேறும். சித்தர்களுடைய ஆசி பெருக்கும் வரை உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்களுடைய தவறுகளையும் பாவக்கணக்குகளையும் குறைத்து கொள்ளுங்கள். முற்றிலும் அதிலிருந்து விட்டு வெளியே வாருங்கள். நல்லதே நினைங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.